நேசிக்கிற பழகிற நபர்களோடு ஒரு மனஸ்தாபம் வரும்பொழுது நாம் இயல்பாகவே என்ன பண்ணிடுவோன்னு சொன்னால் ரொம்ப கோவப்பட்டு ஏதாவது பேசிடுவோம் இல்லையா. அப்பேற்பட்ட ஒரு சுச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் நீதிமொழிகள் 25:15 ஒரு மிகப்பெரிய ஒரு சீக்ரெட் இருக்குது. நாம் வாசிப்போம், நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். நாம் ரொம்ப பொறுமையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நாம் எப்பேற்பட்ட விஷயத்தையும் செஞ்சிடலாமா. இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். இந்த இனிய நாவு எலும்பை நொறுக்கும் அப்படின்றது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்குது. அப்படின்னா நாம் இனிமையாக பேசும்பொழுது நாம் காரியங்களை ஜெயித்து விடலாம் என்று வேதாகமம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. Proverbs 25:15. Through patience, a ruler can be persuaded, and a gentle tongue can break a bone. தொடர்ந்து வேத வசனத்தை எளிமையாக கற்றுக்கொண்டு நல்வாழ்க்கை வாழ்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.